ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் கடாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம எப்படி ரவா கிச்சடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரவா கிச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு பூண்டு 5 பல் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தேவையளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க, வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், இஞ்சி 1 இன்ச்சுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், பேர்க்கடலை 1 டேபிள்ஸ்பூன், ரவா 1 கப் எடுத்திருக்கேன். இந்த ரவா பார்த்திங்கன்னா ரோஸ்டட் ரவான்னு சொல்லிட்டு ஷாப்பில் விற்பாங்க, அந்த ரோஸ்டட் ரவை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. அந்த கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன், அண்ட் தென் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சுட்டோம், நல்லா வறுத்த உடனே பொன்னிறமாக வறுத்தோடனே நான் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். வேர்க்கல்ல ஆட் பண்ணுறது உங்களோட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி திரும்ப நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணலாம். இந்த வெங்காயம் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு, ஸோ இந்த ஸ்டேஜில் பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷாக, லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. அண்ட் தென் அரிஞ்சு வச்சுருக்கிற ஜிஞ்சர் இருக்குங்களே, இப்போ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும், நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும், இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே நீங்கள் ரவையை ஆட் பண்ணணும், கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க. நல்லா இப்போ கொதிக்குது, ஸோ இப்போ நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிட்டே நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ திறந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் நெய் நான் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்படுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ண உடனே நல்லா கலரி விட்டுக்கோங்க, அப்போ அது நெய் ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. அதனால தான் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து கார்னிஷ்காக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, ரவா கிச்சடி ரெடி. இட்ஸ் ரெடி டு சர்வ் நவ். இந்த ரவா கிச்சடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எந்த ஒரு வெஜிடபிளுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் குயிக்காக ஒரு மார்னிங் டிஃபன், ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்றதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி நம்ம வந்து ஒரு கிச்சடி பண்ணுறது, டேஸ்டியான கிச்சடி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் ரவா கிச்சடி ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மெட்ராஸ் கடாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கவலையை மறப்போம், அறுசுவை உணவை ருசிப்போம். மீண்டும் நாங்கள் ஒரு அடுத்த ஒரு சுவையான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அன்டில் தென், டேக் கேர், பாய்.